الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه اشداء على الكفار رحماء بينهم صدق الله العلي العظيم قال عمر بن الخطاب رضي الله عنه على المنبر ايها الناس تواضعوا فاني سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من تواضع لله رفعه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் அல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மௌஃபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் இஸ்லாத்தின் இரண்டாம் கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு தினம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 23 ஆண்டு ஜுல்ஹஜ் பிறை 26 ஷஹீதாக்கப்பட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நினைவு தினமாக இன்றைய தினம் இருக்கின்ற காரணத்தினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழ வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்றாலே மூமின்களுடைய சிந்தனைக்கு வருவது அவர்களுடைய வீரம். இரண்டாவது, அவர்களை பற்றி நம் சிந்தனைக்கு வருவது இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதில் மிக கடுமையானவர்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்களுடைய தனிச்சிறப்புகளை பட்டியலிடுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தனிச்சிறப்பை நபி அவர்கள் எப்படி சுட்டி காட்டுகிறார்கள், வ அஸத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹ் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். இந்த உம்மத்திலேயே அல்லாஹினுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதில் மிக கடுமையாக கடைபிடிக்கக்கூடியவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய தனிச்சிறப்பை போற்றி புகழ்கிற அளவுக்கு அவர்களுடைய அந்த கடினம் மார்க்கத்தை கடைபிடிப்பதில் இருந்தது. திருமிதி அகமது போன்ற பல்வேறு நூல்கள் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்றால் அவர்களை பற்றி நமக்கு இன்னொரு சிந்தனைக்கு வருவது, வேகமாக வருவது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்காக அவர்கள் அதிகமாக கோபப்படுவார்கள். ஒரு தவறு நடக்குமேயானால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக கோபப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் அஃதலுல் அஅமாலி அல்புஹு ஃபில்லா வல் புகுது ஃபில்லா. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அமல்களில் மிக சிறந்தது அல்லாஹ்வுக்காக ஒன்றை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக ஒன்றை வெறுக்க வேண்டும், இதுதான் அமல்களில் மிக சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. தன்னுடைய சுயலாபத்திற்காக ஒருவர் மீது நாம் வந்து நேசம் வைப்பது, நம்மளுடைய சுய லாபத்திற்காக வேண்டி நாம் ஒருவரை வெறுப்பது என்பது அது மிக சிறப்பான செயல் அல்ல. நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்றாலோ அல்லது ஒருவரை வெறுக்கிறோம் என்று சொன்னாலோ அது அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த அமலும் உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில நிகழ்த்திருக்கும். எல்லத்துக்கும் மேலாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மிக அதிகம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம் என்னவென்றால் அவர்களிடத்தில் பணிவு இருக்கணும். ஒரு மனிதனிடத்திலே அந்தஸ்துகள் உயர உயர அவர்களிடத்தில் பணிவும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எனவேதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், என் அருமை மக்களே,
அல்லாஹு தஆலா எனக்கு வஹி அறிவித்திருக்கிறான், நீங்கள் எல்லோருமே பணிவை கடைபிடிக்க வேண்டும். ஹதீஸ் முஸ்லிம் போன்ற நூல்கள் வருது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் மின்பர் படியில் ஏறி நின்று கொண்டு தன் சகாக்களிடத்திலே மக்களிடத்திலே சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ் தவாலு, என் அருமை மக்களே, நீங்கள் எல்லாம் பணிவை கடைபிடியுங்கள், பணிவாக நடந்து கொள்ளுங்கள். என் தெரியுமா, பொயின் நீ சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன், மன் தவாலா லில்லா ரஃஅஹு, யார் அல்லாஹுக்காக பணிவுடன் நடப்பார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். நம்ம பணிவாக நடக்கிறோம் என்று சொன்னால் தாழ்ந்து போக மாட்டோம். நாம் எந்த அளவுக்கு பணிவை கடைபிடிக்கின்றோமோ, எந்த அளவுக்கு பணிவாக நாம் நடக்கின்றோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய கண்ணியத்தை நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்துவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எனவே என் அருமை மக்களே, நீங்கள் எல்லாம் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், பணிவை கடைபிடியுங்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மின்பர் படியில் நின்று கொண்டு தன் மக்களுக்கு உரையாற்றினார்கள். இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னாலே அவர்களுடைய வீரம் மட்டும்தான் நம் கண் முன்னாடி வரணும் கிடையாது. வரலாற்றில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பணியை நாம் பார்த்தால் மிகவும் ஆச்சரியப்படுவோம். அந்த அளவுக்கு அவர்களுடைய பணி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மக்களிடத்தில் அதிகமாக ஒரு விஷயத்தை நினைவூட்டுவாங்க. அவர்கள் நினைவூட்டக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பார்த்தோமையானால் உமர் ரலியல்லாஹுடைய பணி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது வெளிப்படும். அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உமர் அல்லாஹ் சொன்னாங்களா, அஹப்பு நாசி இலைய மன் ரஃபஅ இலைய உயூபி அப்படின்னாங்களா, எனக்கு மிக பிடித்தமான மனிதர் யார் என்றால், உமர் அல்லாஹ் சொல்றாங்க எனக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர் யார் என்றால், மன் ரஃபஅ இலைய உயூபி, என்னுடைய குறைகளை என்னிடத்தில் யார் எடுத்து சொல்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு பிடித்தமானவர்கள். பொதுவாக மனிதரிடத்துல ஒரு ஆட்சியில் இருக்க மாட்டோம், அதிகாரத்திலும் இருக்க மாட்டோம், ஒரு பெரிய அந்தஸ்து பதவியெல்லாம் இருக்காது. சராசரியாக மனிதனாக இருக்கின்ற நாமே நம்முடைய குறைகளை ஒருவர் எடுத்து சொல்கிற பொழுது நமக்கு கோபம் வருது. நாம் யார் நம்மிட குறைகளை நம்ம இடத்தில் எடுத்து சொல்கிறார்களோ அவர் மீது நமக்கு வெறுப்பு வருகிறது. உயர்ந்த அந்தஸ்திலும் உயர்ந்த பதவியிலும் அதிகாரத்திலும் இருக்கின்ற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என் குறையை என்னிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். என் குறையை யார் எடுத்து சொல்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு மிக பிரியமானவர்கள் என்று சொல்கிறார்களே, ஆனால் அவர்களுடைய பணி எந்த அளவுக்கு வெளிப்படுது யாரால சொல்ல முடியும் அவருடைய குறையை. அதனாலதான் துவா செய்வாங்களாம், ரஹிமல்லாஹு மன் அஹதா இலைய உயூபி, துவா செய்றாங்க என் குறைகளை என்னிடத்தில் யார் சுட்டி காட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டுமாக என்று துவா செஞ்சார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்திலே எந்த அளவுக்கு தன் பணியை வெளிப்படுத்துறாங்க. நான் சொன்ன செய்தி வந்து தாரிமியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தபக்காத்துல் குப்ரா என்கிற நீண்ட பெரிய வரலாற்று நூல் எழுதியிருக்கிறாங்க. அந்த வரலாற்று நூலிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பண்பு பற்றி குறிப்பிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதிகமா கவலைப்படுவாங்களாம். என்ன கவலை அப்படின்னு கேட்டா, நம்ம ஆட்சி பொறுப்பேற்றுட்டோம், இந்த மக்களுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அமானுதத்தை நம்ம சுமந்துகிட்டு இருக்கிறோம், இந்த அமானுதத்தை நம்ம சரியா நிறைவேற்றுவோமா, இந்த ஆட்சி பொறுப்பில் நாம் சரியாக மீதமாக நடப்போமா என்கிற அந்த கவலை, அந்த பயம் அடிக்கடி இருக்குமா. அதனால அதிகமா தனிமையில் இருந்து கொண்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் வந்து உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனேன். அப்பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன் வீட்டிலே ஒரு மரத்தடியில உட்கார்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தா அதிகமான கவலை தெரியுது, வெளிப்படுது. நேர பக்கத்துல போறேன், மல்லதி அகம்மக்கையா அமீரல் மூமினின், அமீரல் மூமினின் அவர்களே, மூமின்களின் ஆட்சியாளரே, உங்களை இந்த அளவுக்கு கவலையில் எது ஆழ்த்துச்சு, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே குறிப்பிடுறாங்க, என்னுடைய மனக்கவலை அனைத்துமே என்னுடைய ஆட்சி பொறுப்பை சரியா நான் நிறைவேற்றுவேனா, என்னுடைய ஆட்சியை நான் நிறைவேற்றுகிற அந்த காலகட்டத்தில் என்னிடத்தில் ஏதேனும் குறை ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சம் பயம் என்னை மிகைத்து விட்டது, அதனால தான் மன கவலையில் இருக்கிறேன் தான். உடனே ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களா, அல்லதி யுஹிம்முக, இதுதான் உங்களை கவலையில் ஆழ்த்தியதா, இதுக்கு போய் நீங்க கவலைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, வல்லாஹி லவ் ரஐனா மின்க அம்ரன் நுன்கிருஹுல கப்பம் நாக்க, அமீரில் முஃமினீன் அவர்களே, உங்களிடத்தே ஏதேனும் ஒரு குறையை நாங்கள் பார்த்தோமையானால் அந்த குறையை நாங்க சரி செய்வோம், உங்களை நாங்க சரி பண்ணுவோம், உங்களிடத்துல குறை இருக்கு என்பதை சுட்டி காட்டுவோம், சுட்டி காட்டி அந்த குறையை நாங்களே சரி பண்ணுவோம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஹுதைபா ரலியல்லாஹு சொன்னாங்க. இத மாதிரி ஒரு பெரிய ஜனாதிபதி இடத்துல யாராவது சொல்ல முடியுமா, அல்லது ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூமின்களின் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஒருவர் பெரிய பதவியில் இருக்கிறோம், பொறுப்புல இருக்கிறோம்,
இப்படி இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு ஆள் வந்து உங்கள்ட்ட தப்பு வந்துட்டு நாங்க உங்களை சரி பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு சொன்னாங்களா, அல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லையே, அந்த அல்லாஹ் மீது சத்தியமிட்டு கேட்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் எதை குறையாக கருதுவீர்களோ அத்தகைய ஒரு விஷயத்தை என்னிடத்தில் நீங்கள் கண்டால் என்ன நீங்க சரி செய்வீங்களா, என் குறையை நீங்கள் சரி செய்வீர்களா அப்படின்னு அல்லாஹ் மீது சத்தியமிட்டு கேட்கிறாங்க. உடனே ஹுதைபா ரதியல்லாஹு சொல்லார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உங்களிடத்தில் ஒரு குறையை நாங்கள் கண்டால் உங்களை சரி செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவளை பத்தி ஹதீஸ்ல வருது, ஃபரிஹ பிதாலிக ஃபரஹன் ஷதீதன், அந்த பேச்சை கேட்டு கடுமையா சந்தோஷப்பட்டாங்களா, கடுமையா கோபப்படல, ஃபரிஹ பிதாலிக ஃபரஹன் ஷதீதன், அந்த பேச்சை கேட்டு கடுமையா சந்தோஷப்பட்டு சொன்னாங்களா, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஃபீகும் அஸ்ஹாப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனல்லதி ரஆ மின்னி அம்ரன் ஜுன்கிருஹு கவ்வமனி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாகிய உங்களிலே அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படிப்பட்ட சமூகத்தை? இந்த உமரிடத்திலே அமீருல் முஃமினீனாக இருக்கின்ற, முஃமின்களின் ஆட்சியாளராக இருக்கின்ற இந்த உமரிடத்திலே ஒரு குறையை கண்டால் இந்த உமரையே சரி செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி தோழர்களாகிய உங்களில் ஒரு கூட்டத்தை ஆக்கி இருக்கிறானே, எனவே அல்லாஹ்வுக்கே புகழ் அழைக்கும், அல்லாஹ்வுக்கே புகழ் அழைக்கும். எவ்வளவு பெரிய பணியின் வெளிப்பாடுங்க, உச்சக்கட்ட பண்ணு. ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு பணியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹுடைய இந்த வார்த்தை காட்டுகிறது. இப்னு அபி ஷைபா என்கிற ஹதீஸ் நூல்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா உமர் ரதியல்லாஹு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவங்க ஆட்சியில் இருக்கும் போது ஆட்சிக்கு முன்னாடி உள்ள பணிவு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆட்சியில் இருக்கும் போது அவங்களிடத்தில் வெளிப்பட்ட பணிவு ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல பதவி கூட கூட பணிவு கூடன்னு சொல்றோமா இல்லையா, அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது ஒரு தடவை அவங்களோட சபையில ஒரு மனசரை பார்க்கறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்து வெள்ளை நிறத்தவரா இருக்கிறாரு, ஆள் உடல் மெலிந்து போயிருக்கிறார், ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிறார். அந்த மனிதரை பார்த்தாங்களாம், பார்த்து உமர் ரலியல்லாஹு உடனே சொன்னாங்களாம், அருமை சோழரே கொஞ்சம் பக்கத்துல வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னாங்களாம். ஆட்சியாளராக இருக்கிறாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, தன் குடிமகனை பார்த்து உடல் மெலிந்த சராசரி மனிதரை பார்த்து தன்னை அழைத்து தன் பக்கத்தில் நிப்பாட்டி எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னாங்களாம். உடனே அவர் துள்ளி குதித்து எழுந்து வந்தாராம், வந்து உமர் அல்லாஹ் பார்த்து சொன்னாங்களா, அல்லாஹ் போட்டி புகழ்ந்து சொல்றாங்க, இன்னக்க உள்ளீத்த அம்ர ஹாதிகில் உம்மா, அமீரு முஃமினின் அவர்களே, இந்த மகத்தான இந்த உம்மத்தினுடைய காரியத்திற்கு நீங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறீர்கள், எனவே சத்தப்பில்லாக சீமா உள்ளீத்த மின் அம்ரி ஹாதிகில் உம்மா, இந்த உம்மத்து சம்பந்தமாக அல்லாஹ் உங்களுக்கு என்ன பொறுப்பை தந்திருக்கின்றானோ, எந்த ஆட்சியை தந்திருக்கின்றானோ அந்த ஆட்சி விஷயத்திலே அந்த பொறுப்பு விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். பெரிய ஆட்சியில வந்துட்டோம் நினைக்காதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த அதிகாரத்துல இந்த ஆட்சியில நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும். குறிப்பாக அகல ரயத்திக்க பின்னத்திக்க காசா, குறிப்பாக உங்களுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கிற குடிமகன்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, இன்னக முஹாசபுன் வ மஸ்ஊலுன் அம்மா இஸ்தராயித, நீங்கள் வந்து யாரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, யார் விஷயத்திலே உங்களுக்கு ஆட்சி பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறதோ, இது குறித்து நாளைக்கு மறுமையிலே நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே உங்கள் குடிமக்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். வஅந்த அமீன், நீங்கள் அமானத்தை ஒப்படைக்கப்பட்டவர், மிகப்பெரிய அமானத்தை ஒப்படைக்கப்பட்டவர்கள், அமானா, உங்களிடத்தில் என்ன அமானிதத்தை வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுவது உங்கள் மீது கடமை. உங்கள் ஆட்சி பொறுப்பை சரியாக நீங்கள் நிறைவேற்றிவிட்டால், உங்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதத்தை சரியாக நீங்கள் நிறைவேற்றிவிட்டால், உங்களுடைய அமலுக்கு ஏற்றவாறு நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு கூலி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆட்சியை குறித்தும் அமானிதத்தை குறித்தும் குடிமக்களை குறித்தும் அந்த சராசரி மனிதர் வந்து உமர் ரலியல்லாஹு சபையில இருந்து அமீர் முஃமினுக்கு உபதேசம் செஞ்சார். இதை கேட்ட உடனே அது வரைக்கும் அமைதியா இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அமைதியா இருந்துட்டு சொன்னாங்களாம், மா சதக்கனி ரஜுலுன் முன்பு உஸ்துகலிஃபுத்து கைருக்க, அருமை சோழரே, நான் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இதுவரை உங்களை தவிர இந்த மாதிரி ஒரு நபர் எனக்கு வந்து உபதேசம் செஞ்சதா கிடையாது. எவ்வளவு அருமையான உபதேசம், என் ஆட்சியை குறித்து உபதேசம் செஞ்சிருக்கீங்க,
என் அமானுதத்தை குறித்து உபதேசம் செஞ்சிருக்கீங்க, என் குடிமக்களை குறித்து எனக்கு உபதேசம் செஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு உபதேசத்தை நான் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து யாரும் எனக்கு செய்யவில்லையே, இவ்வளவு அழகாக அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை புகழ்ந்தார்கள். புகழ்ந்து கேட்டாங்க, அவங்க பெயர் என்னன்னு கேட்கிறாங்க, பிறகுதான் பெயரை கேட்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரா, என்னுடைய பெயர் அர் ரபீஉ இப்னு ஜியாத் அப்படின்னாங்க. என் பெயர் ரபீஉ இப்னு ஜியாத் அப்படின்னாங்க. நீ இந்த சம்பவம் நான் சுருக்கமா சொல்றேன். இந்த ஹதீஸ் வந்து இந்த செய்தி வந்து அல்லாம இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா, பெரிய ஹதீஸ்களை வல்லுநர் அல்லாம இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா அல் மசாலிபுல் ஆலியா என்கிற நூல்ல இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. அப்ப சாதாரண சின்ன சராசரி மனிதரை கூட அழைத்து அவர்களிடத்தில் தனக்கு உபதேசம் செய்யுங்க சொல்ல சொல்லி அந்த உபதேசத்தை கேட்டு மகிழ்ந்து அந்த உபதேசத்தின் பிரகாரம் வாழக்கூடிய அளவுக்கு உமர் ரலியல்லாஹு பணி வெளிப்பட்டது. இது ஆண் உபதேசம் செஞ்சாதான் கிடையாது, ஒரு பெண்மணிலிருந்து உபதேசம் செஞ்சாலும் கேட்பான். ஒரு பெண் என்று மாத்திரம் அல்ல, வயதான மூதாட்டி வந்து உமர் ரலியல்லாஹு உபதேசம் செஞ்சாலும் அதையும் கேட்பாங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியாசிலிருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது அவங்க கூட ஜாரூத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி உமரல்ல கூட போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து பாதையில வந்து ஒரு வயதான மூதாட்டி நிக்கிறாங்க, வயதான மூதாட்டி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மூதாட்டியை பார்த்த உடனே உடனே சலாம் சொல்றாங்க. அந்த பெண்மணி பதிலுக்கு பதில் சலாம் சொல்றாங்க. பதில் சலாம் சொல்லிட்டு சொன்னாங்களா, யா உமர், யா அமீரல் முஃமினீன் கூட கூப்பிடல, பேசுல கூப்பிடுறாங்க, யா உமர், உமரே அப்படின்னு. எப்படி இருக்கும் அந்த சமயத்துல ஜாரூத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி நடுங்கிட்டாங்க, என்னடா அமீரல் முஃமினீன் பேசுல கூப்பிடுறாங்களே. யா உமர், உமரே, நீங்க உமைராக இருக்கும் போதே எனக்கு தெரியும் அப்படின்னாங்களா. உமைர் என்ன, சின்ன பிள்ளை அப்படின்னு, சின்ன உமர், சின்ன பிள்ளை. உமரே, நீங்கள் உமைராக இருக்கும் போதே, சின்ன உமராக இருக்கும் போதே எனக்கு தெரியும், அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும். சூப்பு உக்கால், உக்கால் இருக்கிற கடை வீதியில சின்ன புள்ள கூட உட்கார்ந்துக்கிட்டு நீங்க விளையாடுவதும் சண்டை போடுவதும் கீழே விழுவதும் இதுவெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது. இப்ப நீங்க பெரிய உமராயிட்டீங்க. பெரிய உமரா மட்டும் அல்ல, ஹத்தா சும்மீதா அமீரல் மூமினின், அமீரல் மூமினின் பதவியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அமீரல் முகமீன் என்கிற பெயரே உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. முகமீன்களின் ஆட்சியாளர் என்கிற மிகப்பெரிய மகத்தான பொறுப்பே உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன், வாழம் சொல்றான், வாழம் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடிமக்கள் விஷயத்திலே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆட்சி பொறுப்பு விஷயத்துல நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வயதான மூதாட்டி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அது ரோட்ல வச்சு வீதியில வச்சு அவங்க உபதேசம் செஞ்சாங்க. இந்த மாதிரி நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாராவது நிப்பாட்டி நம்மளை பெருசா மதிக்கிறாள், நம்ம கூட நிற்கும் போது நம்மள ஒரு ஆள் இந்த மாதிரி பேச நம்ம கோவப்பட்டுருவோம். நம்மளை மதிக்கிற ஒரு ஆள் பக்கத்துல நிற்கும் போது இந்த ஆள் என்ன வந்து நமக்கு உபதேசம் செய்யறாரு அப்படின்னு நம்ம கோவப்படுவோம். அதுவும் ஒரு பெண்மணி வந்து உபதேசம் செய்யறது, அது வயதான மூதாட்டி வந்து உபதேசம் செய்யறாங்க. உபதேசம் செய்யும் போது ஜாரூத் ரலியல்லாஹு அன்ஹு பதறி போய் சொன்னாங்களா, அந்த பெண்மணி அந்த வயதான மூதாட்டி உபதேசம் செய்யும் போது உமர் அலி எல்லாம் அழுதுட்டாங்களாம், ரோட்ல இருந்தே அழுகுறாங்க. அப்படி அழுகும் போது அப்பதான் ஜாரூத் ரலி எல்லாம் கேட்டாங்களாம், அமீருல் முஃமினின் இடத்திலே துணிந்து பேசுகிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க. அமீருல் முஃமினின் இடத்திலே துணிந்து பேசுகிறாயா, அமீருல் முஃமினினே நீங்கள் அளவைத்து விட்டீர்களே அப்படின்னு கேட்ட உடனே உமர் அலி அல்லாஹு சொன்னாங்களா, அமைதியாருங்க, அவர் என்ன மிரட்டிய அமைதியாருங்க, யாரு தெரியுமா அந்த பெண், யாரு தெரியுமா, ஹாதிஹி ஹவுலா, இந்த பெண்மணி ஹவுலா ரலி அல்லாஹு அன்ஹா என்ற சஹாபி பெண்மணி. ஹவுலானா என்ன, சாதாரண பெண்மணியா சொல்றாங்க, சாதாரண பெண்மணியா, அல்லத்தி சமி அல்லாஹு அஸ்ஸவஜல்ல கௌலஹா, இந்த பெண்மணியின் பேச்சை அல்லாஹ்வே கேட்டிருக்கின்றாங்க, இந்த பெண்மணியின் பேச்சை அல்லாஹ்வே செவியேற்று இருக்கின்றானே. அல்லாஹ் இந்த பெண்ணனுடைய பேச்சை செவியேற்கும் போது அல்லாஹனுடைய ஒரு அடிமையாக இருக்கின்ற நான் இந்த பெண் பேசுகின்ற பொழுது அந்த பேச்சை நான் செவியேற்க கூடாதா, ரொம்ப தகுதியான வந்தாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த குர்ஆன்ல ஒரு நீண்ட 28வது கத சமி அல்லாஹு கௌலல் லதீ துஜாதிலுக ஃபீ ஜௌதிஹா வ தஸ்தகி இலல்லான் சூர ஆரம்பிக்குது இல்ல, 28வது அதுல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீண்ட சம்பவம் சாட்ட சொல்றேன். ஒரு பெண்மணி கது சமி அல்லாஹு கௌலல் லதீ துஜாதிலுக, நபியே உங்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து தன் கணவர் குறித்து தர்க்கித்தார்கள், அந்த பெண்மணி உங்களுக்கு வந்து பேசினாங்களா இல்லையா, அந்த பேச்சை அல்லாஹ் கேட்டு விட்டான், அந்த பேச்சை அல்லாஹ் கேட்டு விட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் வரும். அந்த சம்பவம் நேரம் இல்லை, அந்த சம்பவம் வரும். அந்த சம்பவத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த பெண்மணியினுடைய பேச்சை யார் கேட்டுட்டா,
அல்லாஹ்வே கேட்டு விட்டான். கேட்டதுக்கு தீர்ப்பு சொல்லுவான். அந்த அந்த அடுத்த ஆயத்துக்குள்ளே தீர்ப்பு தான். அந்த பெண்மணி எந்த தீர்ப்பு கேட்டு வந்தாலும் அந்த தீர்ப்பை அல்லாஹ்வே சொல்றான். இப்ப இந்த அந்த பெண்மணி யாரு? சௌலா ரலியல்லாஹு அன்ஹா. அதத்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த பெண்மணி யாரு தெரியுமா? கௌலா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹுவே இந்த பெண்மணியுடைய பேச்சை கேட்டு இருக்கிறானே. அப்படி இருக்கின்ற பொழுது உமர் அஹ்ரா அய்யஸ்மா அலஹா, அப்படி என்றால் இந்த பெண்மணியின் பேச்சை கேட்பதற்கு இந்த உமர் மிகவும் தகுதியானவர். நீங்க அந்த பெண்ணுக்கு அதற்கீங்க, எங்கிட்ட சொல்லணும், பணிஞ்சு கேளுங்க, நீங்க எங்கிட்ட பார்த்து சொல்லணும், அந்த பெண்ணை நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வரலாறுல பதிவாகுது. அதனால அவங்களோட வாழ்க்கை வரலாறு நீங்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க பணி வழிபடுங்க. அது குறிப்பா ஆட்சியினுடைய அந்த பகுதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பணியின் உச்சம் தான். ஒஃபாத்தாக அந்த நேரத்துல தலை வந்து தலையணையில இருக்குது. நம்ம படுத்துறது தலையணையில இருப்போமா இல்லையா? தலைய ஒஃபாத் ஆகும்போது அப்போ மகன் அப்துல்லாவை கூப்பிட்டு சொன்னாங்களாம், என் அருமை மகன் அப்துல்லாவே, என் தலையை தலையணையை விட்டும் கீழே எடுத்துருங்க, மண்ணில் வைங்கன்னாங்களாம். என் தலைய தலையணையில வைக்க கூடாது, இந்த மண்ணில வைங்க. ஏன் தெரியுமா? நல்லாஹ இரகமோனி, அல்லாஹ் எனக்கு ரஹமத்து செய்யணும், அல்லாஹ் எனக்கு ரஹமத்து, மண்ணில கிடந்து பொருள்கள் அல்லாஹ் என்னை பார்க்கணும், பார்த்து அல்லாஹ் எனக்கு ரஹமத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மௌத்தா போற நேரத்துல தலையணை வேண்டாம், நான் ஒரு அடிமை, அந்த அடிமை என்பதை என் எஜமான எடுத்து நான் காட்ட வேண்டும், இந்த மண்ணில் புறப்பதை என் ரப்பு என்னை பார்க்க வேண்டும், எனக்கு ரஹமத்து செய்ய வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும், நாளைக்கு மறுமையினுடைய மகத்தான அருளுக்கு சொந்தக்காரனாக நான் மாற வேண்டும் என்று ரப்பிடத்திலும் அடிக்கடி பணியை வெளிப்படுத்தி காட்டியவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த சஹாபாக்களுடைய இந்த நினைவு தினத்திலே அவர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதி நமக்கு நினைவூட்டுவதே அவர்களுடைய அந்த அழகான அந்த சுன்னாவை, அழகிய நடைமுறையை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் தான் அவர்களுடைய நினைவு தினத்திலே அவர்களுடைய அந்த காரியங்களை நல்ல நடைமுறைகள் நினைவூட்டுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சஹாபா பெருமக்களுடைய அழகான நற்காரியங்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை கியாமத்து நாளிலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும் நபியோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து அருள்வானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.